நமஸ்காரம். வெல்கம் டு சதீஷ் சங்கர்ஸ் வைப்ஸ். எத்தனையோ தடவை நம்ம ECR ரோட்லேயும் OMR ரோட்லேயும் டிரைவ் பண்ணியிருப்போம். இந்த ரோட்டில் இருக்கிற எத்தனையோ அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, தியேட்டர்ஸு, மகாபலிபுரம்க்கெலாம் நம்ம நிறைய தடவை போயிருந்திருக்கலாம். ஆனால் இந்த ரோட்டில் புராதனமான, மிகவும் பழமையான மற்றும் புதுமையான பல கோவில்கள் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் திருவான்மியூரில் தொடங்கி ECR ரோடு வழியாக மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து OMR ரோடு வழியாக திருப்பியும் சென்னைக்கு வரப்போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கோவில்களுக்கும் சென்று வரலாம். முதல்ல ECR ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு தொடங்குகிற இடமான திருவான்மியூரில் இருக்கிற ஸ்ரீ மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு போகலாம். இது மிகவும் புராதனமான பழமையான கோவில். சுமார் 1500 வருடங்களுக்கு மேலாக இருக்கிறதா குறிப்பிடப்படுகிறது. இந்த கோவில் சிவனின் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்று. இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். அகத்திய முனிவர் இங்கு வந்து சுவாமியை வணங்கி தவம் செய்தார். அவருக்கு வன்னி மரத்தடியில் காட்சி தந்த சிவன் உலகில் தோன்றியுள்ள பல நோய்களுக்கு உண்டான மருந்துகளை குறித்தும் மூலிகைகளின் தன்மைகளை குறித்தும் உபதேசம் செய்தார். அதனால் இத்தலத்து ஈசனை மருந்தீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். மற்றும் இந்த ஸ்தலத்தில் வால்மீகி முனிவர் சிவனை வணங்கி திருந்தியதால் அவருக்கு சிவபெருமான் காட்சியளித்தார். அவரின் வேண்டுகோளுக்கிணங்கி இந்த இடம் திரு வால்மீகியூர்னு பெயர் வந்தது. காலப்போக்கில் அதுவே திருவான்மியூர் ஆயிடுத்து. காமதேனு இங்கு வந்து சிவனை பூஜித்து தன்னுடைய பாலால் அவருக்கு அபிஷேகம் செய்து வணங்கியதால் இவருக்கு பால்வண்ணநாதர்ன்ற பெயரும் உண்டு. இங்கு சிவன் மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார். அவருக்கு பின்புறம் அம்பாள் திரிபுர சுந்தரியா தெற்கு நோக்கி காட்சியளிக்கிறாள். விநாயகரும் சுப்பிரமணியரும் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறது குறிப்பிடத்தக்கது. இங்கு உற்சவர் தியாகராஜ சுவாமியாகவும் உள்பிரகாரத்தில் நடராஜருக்கும் தனி சந்நிதி இருக்குது. தினமும் காலை கோபூஜை செய்த பின்பே சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கிறது. சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்து விபூதி பிரசாதம் உண்டால் தீராத நோய்கள் தீரும். மற்றும் சிவன் காட்சி தந்த வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்கினால் முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த கோயில் பிராகாரத்தில் சின்ன குளமும் வெளியில் மிகப்பெரிய குளமும் உள்ளது. ஓம் நமசிவாய், 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 ஓம்
Namah Shivaya. Om 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 Namah Shivaya. அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது இஞ்சம்பாக்கத்தில் இருக்கிற ஷிர்டி சாய்பாபா கோவில். இஞ்சம்பாக்கம் திருவான்மியூர்லேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இஞ்சம்பாக்கம் கடற்கரையொட்டி மிகப்பெரிய வளாகத்தில் இருக்குது. ரொம்ப அழகாகவும் அமைதியாகவும் இருக்கிற இடம் இது. இந்த கோவில் காலையில் மட்டும்தான் திறந்திருக்கும், எல்லா நாட்களும் இருக்கு. Oh,
சாய்பாபா தவிர விநாயகர், சுப்பிரமணியர், ஆஞ்சநேயர், மகாவிஷ்ணு, நவகிரகர்கள் எல்லாருக்கும் தனித்தனி சந்நிதியே இருக்குது. மற்றும் சிவன், பார்வதி, துர்கை, ராமன், சீதா, லக்ஷ்மணனுக்கு தனி சந்நிதி இருக்குது. Thank you.
மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது அக்கரையில் இருக்கிற இஸ்கான் டெம்பிள். அக்கரை இஞ்சம்பாக்கத்திலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ECR ரோட்லேருந்து ஒரு 500 மீட்டர் உள்ளே போகணும். இந்த ஆர்ச் வழியாக உள்ளே போனால் கோவில் வரும். மிகப்பெரிய ரொம்பவும் அழகான கிருஷ்ணன் கோவில். இந்த கோவிலுக்கு போய் ஸ்ரீகிருஷ்ணனை வழிபடலாம். இந்த இஸ்கான் கோவிலை பற்றியும் அதை விசேஷங்களை பற்றியும் தனி வீடியோவே போட்டிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 நம்ம பார்க்க போகிறது உத்தண்டியில் ராஜாஜி சாலையில் கடலோரத்தில் இருக்கிற ஸ்ரீ மத்ஸ்ய நாராயண கோவில். உத்தண்டி அக்கரையிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ECR ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர் உள்ளே போனோன்னா இந்த கோவில் கடற்கரையோட ஒட்டி இருக்குது. இது ஒரு புதுமையான அழகான கூரை இல்லாத ஒரு கோவில். இந்த கோவில் சின்மயா மிஷனால் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த கோவில் 2015 சுவாமி சின்மயானந்தாவோட 100வது பிறந்த நாளையொட்டி சின்மயா தரங்கினின்ற பெயரில் திறக்கப்பட்டது. மகாவிஷ்ணுவோட முதல் அவதாரம் மத்ஸ்ய அவதாரத்தை குறிப்பிடுற மாதிரி இந்த மத்ஸ்ய நாராயண கோவில் அமைந்திருக்கு. மத்ஸ்ய நாராயண சுவாமிக்கு எதிர்த்தாப்புலேயே மகாவிஷ்ணு மகாலட்சுமிக்கு சந்நிதி இருக்கு. இங்கு விநாயகர், ஆஞ்சநேயர், சிவன் மற்றும் நவகிரகங்களுக்கு தனித்தனி சந்நிதி இருக்குது. நான் சொல்கிறத விட இந்த கோவிலோட அமைப்பையும் அழகையும் நீங்களே பார்த்து ரசிக்கலாம்.
கோவில்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.